தென்னிந்திய திரையுலகில் சிறப்பான திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருந்ததால வெகு விரைவிலேயே பட்டி தொட்டி எல்லாம் பிரபலம் அடைஞ்சவங்க தான் நடிகை அனுஷ்கா. தெலுங்கு நடிகையாக அறிமுகமாகி இருந்தாலும் அவங்களுக்கு டாப் நடிகர்கள் படங்களில் அதிகமாக வாய்ப்பு கொடுத்தது தமிழ் சினிமா தான். மேலும் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து ஹிட் படங்களை கொடுத்ததால் தொட முடியாத உச்சத்துக்கே போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். தமிழில் இதுவரைக்கும் அஜித், விஜய், சூர்யா, விக்ரம் போன்ற டாப் நடிகர் படங்களில் நடித்து தன்னோட திறமையை இந்த உலகத்துக்கு காட்டினாங்க. ஆள் பார்க்கறதுக்கு செம கும்முனு இருந்ததால் இளசுகளும் இவங்களை உடனடியாக பின்பற்ற தொடங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் கனவு கண்ணியாகவே பார்த்தாங்க இளைஞர்கள். இப்படி உடம்பை ஃபிட்டாக வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருந்த அனுஷ்கா இஞ்சி இடுப்பழகி அப்படிங்கிற திரைப்படத்துக்காக தன்னோட உடல் எடையை 2 மடங்கு உயர்த்தினாங்க. ஆனால் அந்த படமும் வெற்றி பெறலை. அதுக்கப்புறம் இவங்களோட உடல் எடையும் குறைஞ்ச மாதிரி இல்லை. அதில் இருந்து இப்போ வரைக்கும் உடல் எடையை குறைக்க போராடிட்டு தான் இருக்காங்க. இப்படி இருக்க ஒரு பக்கம் வயசாகிக்கிட்டே போகிறதால அனுஷ்காவுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு குடும்பத்தினர் முடிவெடுத்திருக்காங்க. அதற்கான வரணையும் பார்த்துட்ருக்காங்க. இந்த நிலையில் நடிகை அனுஷ்காவை பற்றின சூப்பரான செய்தி ஒன்று கிடச்சிருக்கு. சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அனுஷ்கா தெலுங்கு சினிமா நடிகைகளுக்கு யோகாசனம் கற்றுத்தர்ற வேலையை தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆள் பார்க்குறதுக்கு வாட்ட சாட்டமாக இருந்ததால் ஒரு சில பிரபலங்கள் இவங்களை சினிமாவில் நடிக்க கூப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சினிமாவில் அடி எடுத்து வச்சுருக்காங்க அனுஷ்கா. ஆனால் இப்போ தென்னிந்திய சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக உயர்ந்து நிற்கிறாங்க.